மோனிகா வரியா, நம்ம பார்க்ல போய் விளையாடிட்டு வரலாம். பார்க்ல விளையாடுறது செம ஜாலியா இருக்கும். ஆ சரினா அப்பா, அம்மா கிட்ட கேக்கலாம். அம்மா அம்மா, பசங்களா அமைதியா விளையாடிட்டு இருங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அம்மா நாங்க பார்க்ல போய் விளையாடிட்டு வரோமா? நீங்க எங்கேயும் போக கூடாது. வெளியில ரத்த கச்சேரி சுத்துது, சின்ன பசங்களை பார்த்தா புடிச்சிட்டு போயிடும். நீங்க வெளியில போனது தெரிஞ்சது உங்க காலம் உடச்சிடுவேன். மோனிகா நம்மள பாரு, அம்மா பார்க்ல போய் விளையாடவே விடல, எல்லாம் இந்த ரத்த காட்டேரியாலதான். இன்னைக்கு நம்மளுக்கு சரியான வேட்டை, ரெண்டு ஏரே எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்க போறேன். ஒரு வேளை ரத்த கட்டேரி இங்க வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? அது அம்மா சொன்ன மாதிரி பசங்க எல்லாம் புடிச்சிட்டு போயிடுமான? ரத்த கட்டேரியா, அது இங்க வரட்டும், அத போட்டு நான் குத்து குத்துன்னு குமாங் குத்து குத்த போறேன் பாரு. என்ன, நீ என்ன அடிக்க போறியா? ஐயா மோனிகா, உண்மையில ரத்த கட்டேரி வந்துச்சுமா? ஓடி ஓடி எங்க போய் ஒழிச்சுக்கோ. பசங்களா உங்களுக்கு ஒழியணுமா? வாங்க, ஏன் கிட்ட வந்து ஒழிச்சுக்கோங்க. உங்க ரெண்டு பேரையும் என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. வேணாம் ரத்த காட்டுறீ ஆண்டி, வேணாம், எங்களை சாப்பிடறாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பசங்க. எனக்கு நல்ல பசங்க தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க தான் டேஸ்டா இருப்பாங்க. ரத்த காட்டாரி ஆண்டி, ரத்த காட்டாரி ஆண்டி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டி வச்சுக்கலாமா? அதுல நீங்க ஜெயிச்சீங்கன்னா எங்களை சாப்பிடுங்க, அப்படி தோத்துட்டீங்கன்னா எங்க வீட்டை விட்டு நீங்க போயிடணும், சரியா? போட்டி தானே, வச்சுக்கலாம். நீங்க பாருங்க, இந்த பாட்டிலுக்குள்ள நீங்க வரணும், இதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அப்ப நீங்க எங்களை சாப்பிடலாம். அப்படி இதுக்குள்ள உங்களால வர முடியலன்னா நீங்க தோத்துட்டீங்க, இந்த வீட்டை விட்டு நீங்க போயிடணும், ஓகேவா? சரி, இப்பவே நான் வரேன். ஏ ரத்த கட்டேரி, எங்க கிட்டயா உன் வேலையை காட்டுற? என்னால மாட்டியா?